வெல்கம் டு MSDCRICKET. ஐபிஎல் 2020 19th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். பிச்சு ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக்கு. இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு நிறைய ஃபேவர் பண்ணியிருக்கு. டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் எடுப்பாங்களான்னா இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குது. அது மேட்ச் ஸ்டார்ட் டைமில் மழை பெய்யும் அப்படின்ற அந்த காரணத்தினால டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மழை பெஞ்சு மேட்சை தடைப்படுத்திடுமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 20-20 ஓவர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அந்த காரணத்தினால ரெயின் ஃபேக்டரை கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம் நான் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் எடுக்க தயங்குவாங்க அப்படின்றதுல டவுட்டே இல்லை. பார்ப்போம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிக்கல் ஆரோன் ஃபின்ச் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃபியர்லெஸ் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு, செம்மையாக விளையாடுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அவரோட ஸ்டார்ட் மேக்கிங் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இந்தியன் கிரிக்கெட்டில் செம்மையாக ஒரு வளம் இருக்குது அப்படின்னே பார்க்கலாம். கூடவே விராட் கோலியோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆரோன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மர் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் ஐபிஎல் T20 அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் புவர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அப்படின் மாதிரி அடிச்சிருக்காரு. மற்ற மேட்சில் ஓரளவுக்கு ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காரு, பெரிய கன்வர்ஷன் அப்படின் மாதிரி பார்க்க முடியல. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டாவே ஒரு பெரிய உத்வேகம் வந்துடும். செம்மையாக விளையாடுவார், ஏற்கனவே ஃபார்ம் வந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். போன மேட்ச் ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னே பார்க்கலாம். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் பெரிய ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறார் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மில் இல்லை அப்படின்னு மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் இப்போதைக்கு போன மேட்சோட ஷார்ட் மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட கான்ஃபிடன்ட் பூஸ்டாக இருக்கிற மாதிரி தோணுது. போன மேட்சோட கம்பேக் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்டு அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. 850 அடிச்சிருக்காரு அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். ஏபிடி அகேன்ஸ்ட் டெல்லி அப்படின்னு பார்க்கும்போது இவரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏபிடியோட பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதையாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆவார், எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ஆயிருக்கார் அப்படின்ற மாதிரி நான் கேள்வியே பட்டதில்லை. அவரோட ஷார்ட் மேக்கிங், அவரோட லெவல் அப்படின்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே லெவலாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றதான் ஃபேக்டாக இருக்கு. அவர் டவுன் ஆகி நான் பார்த்ததே இல்லைன்னு. இந்தியன் கிரிக்கெட்டில் விராட் கோலி ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சச்சின் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கூட ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, ஒரு இயர் ஃபுல்லாகவே அப்படியே டவுன் ஆயிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். நான் ஏபிடியை அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த பேட்டிங் எபிலிட்டி, விக்கெட் கீப்பிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரமிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். சிவம் துபே பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக பேட் பண்ணுவார். அதே நேரத்தில் பவுலிங் சில ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னே பார்க்கலாம். குர்க்ராஜ் சிங் மானை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், ஆனால் டவுன் த ஆர்டர் இறங்குறா அப்படின்ற விஷயம் மட்டும் தான். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு பவுலராக பார்க்கலாம். அதே நேரத்தில் இனிஷியல் டேஸில் கொஞ்சம் அவரை ரியலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாரோ விராட் கோலி அப்படின்னு பார்க்கின்றது இருக்கு. ஆனால் இப்போதைக்கு 4 ஓவர் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இஸ்ரோ உடானா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுல எந்த ஒரு மாறுதலும் கிடையாதுனா ரன்ஸை கொஞ்சம் விடுவார் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். நவ்தீப் சைனியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கார். கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு ரெகுலரான ஒரு பிளேஸ்க்கு வந்துருவார் அப்படின்ற மாதிரி பவுலிங் இருக்குது, டெத்தில் செம்மையாக வீசுகிறாரு. ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இருப்பார் அப்படின்றது கொஞ்சம் க்வெஸ்டினாக இருக்குது. டேல் ஸ்டெயினுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் ரன்ஸை விட்டு கொடுத்தாரு, அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, இங்கே கொஞ்சம் ரெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இனிஷியல் ஸ்விங் அப்படின்ற வகையில் டேல் ஸ்டெயினோட பால் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். பார்ப்போம் அந்த பிளேஸ் மட்டும். ஜஹல் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான பவுலராக இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்பின்னர் செம்மையாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ஆர்சிபிக்காக பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயமாக இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அஜிஞ்சா ரஹானே ஓப்பன் பண்ணுவார் வித் சிக்கர் தவான் அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் அந்த பேர் வருமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா பிருத்வி ஷாவுக்கு போன மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி, ஃபீல்டுக்கு வரலை. ஸோ அது தொடரும் அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சரியான ரிப்போர்ட் கிடைக்கல. அவர் ஒரு வேளை விளையாடாத பட்சத்தில் ரஹானே விளையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த டாப் ஆர்டரில். கண்டிப்பாக இந்த மாதிரி பிச்சுக்கு ரஹானே சூட்டான பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆர்சிபியோட ரீசன்ட் நல்லா ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்.
சிகர் தவான் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லவே தேவையில்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு விளையாண்டுருக்காரு, இவங்களோட பேரும் நல்லாவே விளையாண்டுருக்கு அப்படின்றதே பார்த்துருக்கோம். ஸ்ரேயா ஐயரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டார், போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சாக அமைஞ்சுது. பவுண்ட்ரி சைஸ் ஸ்ட்ரைட்டாக சின்னது அப்படின் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாவே ஸ்ரேயா ஐயருக்கு ஒரு உத்வேகம் வந்துடும், சூப்பராக கலைக்கிடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். ரிஷப் பண்ட் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்கார், ஒரு 350 அடிச்சிருக்கார் 7 மேட்சில் அப்படின்றத பார்க்க வேண்டியது, அதிகமான 50 அவங்களோட தான் பண்ணியிருக்கார் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். சிம்ரன் ஹெட்மேர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பிச்சிலெலாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இனிஷியல் மேட்சஸ்லலாம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் ஸ்லாகில் ஓரளவுக்கு ஃபினிஷர் ரோலுக்கு கண்டிப்பாக பெட்டரான பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதை டெல்லி கேபிட்டல்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக இறக்குறாங்க அப்படின்னு பார்க்கல. ஏன்னா ஒன் டவுன் பேட்ஸ்மேனை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க, அது சரியாக அமையல அப்படிங்கிறனால ஃபினிஷர் ரோலுக்கு போனாங்க, அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இன்னொரு ஃபினிஷர், இவங்க டீமோட பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னே சொல்லிடலாம், நல்லாவே பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் சில ஓவர்ஸும் வீசுறதுனால நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அஸ்வின் இங்கே இனிஷியலாக பவர் பிளே ஓவரே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் தேவதத் படிக்கல் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு, ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு அகேன்ஸ்ட் ஆஃப் பிரேக் அப்படின்றத நம்ம விஜய் ஹசாரி ட்ராஃபியில் பார்த்துருந்தா தெரியும். அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் இன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அமித் மிஸ்ரா ஒரு இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு, போன மேட்ச்சில் ஒரு கேட்ச் படிக்கும்போது கீழே விழுந்தார், அந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அக்சர் பட்டேல் இந்த பிளேஸ் கண்டிப்பாக அக்சர் பட்டேல் பெட்டரான பவுலர், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஈவன் அமித் மிஸ்ரா கொஞ்சம் ஓல்டு, அதே நேரத்தில் அக்சர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் ஒரு யங் அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். அதே நேரத்தில் ஃபீல்டு அந்த மாதிரி விஷயமும் சரி, பேட்டிங் அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சர் பட்டேல்கிட்ட பார்க்கலாம். ஹர்ஷல் படேல் பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எப்பயுமே பண்ணிடுவார், அது அவரோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். ஹர்ஷல் படேலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷியூரிட்டி விக்கெட் கொடுப்பார், எப்படி இசுருடான இந்த சைடு வந்து ரன்ஸை விட்டாலும் விக்கெட் எடுத்துருவார் அப்படின்னு மாதிரி. ஸோ ஹர்ஷல் படேலுக்கு விக்கெட் டேக்கிங் லக் அப்படின்றது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். காகிசர் ரபாடா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வருஷத்தில் விக்கெட் எடுக்காமல் ஒரு மேட்ச் கூட இருந்ததில்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்க்கலாம். அந்த இது மட்டும் இல்லை, அவரோட எபிலிட்டி அப்படின்றது விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இங்கே ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது. ஃபினிஷர் ரோலில் விராட் கோலியோ இல்லை ஏபிடியோ இருக்கிறாங்க அப்படின்றனால அந்த மாதிரி ஸ்லாக் ஓவர் பவுலர்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக விக்கெட்ஸை விட்டு கொடுக்குறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆண்டிச் நோட்சே அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து சூப்பராக வீசிகிட்டு இருக்காரு, இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டான பிச்சில் சூப்பராக பண்ணிடுவார், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கொஞ்சம் பவுண்ட்ரி சைஸ் தான் இருந்ததுன்னா அடித்து போடுவார், கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பவுலராக இப்போதைக்கு சைன் ஆகிட்டுருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸில் ஒரு ப்ரைம் பவுலராக இவர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணலை இனிஷியலாக, ஆனால் இப்போ வந்து பெஸ்ட் பவுலராக இருந்துகிட்ருக்கார் அப்படின்னே சொல்லிடலாம். அவங்களோட பவுலிங் யூனிட்டு எல்லாமே வந்து பயங்கரமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. பாண்டிங் இருந்தாவே எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கார். லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு வந்தார், இந்த வருஷம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ரெண்டு டீமுமே பெட்டர் டீம்னே பார்க்கலாம், இப்போதைக்கு டாப்பில் இருக்காங்க, ஒரே ஒரு தோல்வி மட்டும்தான் ரெண்டு டீமும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னே பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான ஸ்டேட்ஸ் விராட் கோலி அண்ட் ஏபிடி, ஏற்கனவே சொல்லிட்டேன் டெல்லிக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு சொன்னாவே பயங்கரமாக விளையாடுவார். 850 அடிச்சிருக்காரு, 63.46 அவரோட பெஸ்ட் ஆவரேஜ் ஐபிஎல்ல இந்த பிரான்சிஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் வச்சிருக்காரு. 99 வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கு, செஞ்சுரி மிஸ் பண்ணியிருந்தார், ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிட்டார். ஏபிடி 61.43, ஸோ அது வந்து அவரோட 11 இன்னிங்ஸில் 450 அப்படின்றது அடிச்சிருக்காரு, 90 நாட் அவுட் அப்படின்றது இவரோட ஹையஸ்ட் அப்படின் மாதிரி பார்க்கலாம். டாப் 11 பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயா ஐயர் அதிகமான பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஏபிடி ஜஹல் ரிஸ்பா பண்ட்டு ரிஷப் பண்ட் தேவ்தத் படிக்கல் விராட் கோலி காகிசா ரபாடா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஆரோன் ஃபின்ச் ஆண்டர்சன் வச்சே அண்டு சிவம் தூபே அப்படின்ற மாதிரி இந்த டாப் 11 இருக்குது. பார்த்து ஓரளவுக்கு ஸ்மால் லீக்குக்கு கன்சிடர் பண்ணுங்கள். சேஃப் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயா ஐயர், ஏபிடி, தேவ்தத் படிக்கல் அண்ட் விராட் கோலி அப்படின்னு பார்க்கலாம். விராட் கோலி சேஃப் கேப்டன் லிஸ்ட்டுக்கு வந்துட்டார், போன மேட்ச்சு செம்மையான கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் ஃபின்ச்சு பெரிய ஸ்கோர் அடிக்க கஷ்டப்படுறாரு, ஆனால் இருந்தாலும் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சிக்கர் தவான் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப டவுனாக தான் எடுத்திருக்காங்க, இருந்தாலும் அந்தளவுக்கு டவுனாக எடுக்கிற அளவுக்குள்ள டீசெண்டாக ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அடிச்சும் இருக்கார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறேன். என்னோடய டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் பேண்ட் வந்து விக்கெட் கீப்பர் கூடவே ஏபிடி, ஏபிடியை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். ஸ்ரேயா ஐயர், விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கல் விராட் கோலியை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் டெல்லி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஓரளவுக்கு ஃபார்ம் வந்திருக்காரு, ஒரு கான்ஃபிடென்ட் போன மேட்ச்சில் தெரிஞ்சுது, அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே கேப்டனாக போடலாம் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். மோக்கஸ் ஸ்டோய்னிஸ் நடுவில் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க, வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கிறதுனால பெட்டராக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரபாடா, நொர்ச்சே, உடானா,
ஜஹல் அண்ட் சைனி அப்படின்ற மாதிரி பவுலர்ஸ் லிஸ்ட்டில் எடுத்துருக்கேன். இந்த சைனியை பொறுத்த வரைக்கும் நல்லா பவுல் பண்ணுறாரு, ஆனால் விக்கெட் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிமா இருக்கு. சொன்ன கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடச்சுனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும், இன்னும் பெட்டராக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வாஷிங்டன் சுந்தர கண்டிப்பாக விராட் கோலி பவர் பிளேக்கு வெளியில் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் பவர் பிளேக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது சிக்க தவான் அப்படின்ற வகையில் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு மாதிரி. ஸோ அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா பண்ட் இருக்காரு, அப்புறம் ஹெட்மேர் இருக்காரு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பவர் பிளேயில் பெட்டரான போல் அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இங்கே ஸ்விங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றனால ஃபாஸ்ட் பவுலர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு மிடில் யூஸ் பண்ணால் இங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா விராட் கோலி சில நேரத்தில் சொதப்பலான கேப்டன்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரோஹித் கூட இருக்கார், அவரோட ஐடியாஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாரு. அதே நேரத்தில் எம்எஸ் தோனி ரொம்ப நாளாக இருக்கார், அவரோட ஐடியாஸ் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சின்ன அசிஸ்ட் அவருக்கு எப்பயுமே தேவைப்படுதோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஃபின்ச்சு கொஞ்சம் அந்த அசிஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற இடத்த இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி ட்ரீம் 11 வின்னிங் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓடிஐயோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டீமை செட் பண்ணால் நல்ல வின் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த ஒரு விஷயம். எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா ரெண்டு டீமுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற அந்த கோணத்தில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு 230 ரேஞ்ச் ஸ்கோர் வரும் அப்படின்போது நம்ம T20 கிரிக்கெட்டுக்கு டீம் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா 10 ஓவர் கோட்டாக பவுலர்ஸ் போடுவாங்க, அப்போ பவுலர்ஸை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே வந்து 250-270 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் வருது அப்படின்னு போகும்போது பேட்ஸ்மேன்ஸ் அண்டு பேட்டிங் ஆல்ரவுண்டரை அதிகமாக கன்சிடர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். அங்கே முக்கியமான ஒரு விஷயம் ஒன் டவுன் செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. T20 கிரிக்கெட்டில் மேக்ஸிமம் இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த 6 ஓவர்ஸில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஓவர்ஸ்க்குள்ளே பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்களா அப்படின்னு இப்போதைய கிரிக்கெட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்னாடி காலத்திலாம் பார்த்திங்கன்னா அந்த இது அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுற அந்த எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. நான் T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறாங்க அப்படின்றத நம்பியெல்லாம் நாம் அங்கே எடுக்க முடியாது. ஆனால் ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல டிரைவ் ஆடுற பிளேயர்ஸை வந்து அங்கே நான் எடுக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா T20 கிரிக்கெட் ஓடிஐ கிரிக்கெட் அந்த ஒரு சேஞ்சில் நம்ம குழம்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணுது. ஏன்னா T20 கிரிக்கெட்டில் 3 பேட்ஸ்மேன் அப்படின்றத வச்சுட்டு ஆல்ரவுண்டர் ரெண்டு பேர் இல்லை ஆல்ரவுண்டரில் பெட்டரான பவுலர்ஸ் இருந்தால் அதிகமான பவுலர்ஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது பொதுவான ஒரு வாடிக்கையாக வச்சுருப்போம். அது மாறும்போது ஓடிஐ ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மறந்துடக்கூடாது. ஓடிஐ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்கோர் வரும் அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளியராக இருக்கணும். ஒரு 280 ரேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பாக 4 பேட்ஸ்மேன் அப்படின்றதுல போக வேண்டிய அவசியம் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் 4 பேட்ஸ்மேனும் அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த 4 பேட்ஸ்மேன் எப்படி இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க, சில டைம் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து அந்த லிஸ்ட் இருந்துரும், அப்போ ஆல்ரவுண்டர்ஸை கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரோட ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறத விட மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஓடிஐ கிரிக்கெட்டில் ட்ரீம் 11 நல்லாவே வின் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இதே வந்து பெரிய ஸ்கோர் வரும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது பவுலர்ஸை கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து அப் டு 6th லெவலில் இருக்கிற பேட்ஸ்மேன் வரைக்கும் ஓடிஐ கிரிக்கெட்டில் எடுக்கலாம் அப்படின்றது தான். ஆனால் T20 கிரிக்கெட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஆனால் இங்கே நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில் நல்லாவே 6th வரைக்கும் இருக்கிற பேட்ஸ்மேனை எடுத்து ஷஃபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஷஃபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய டீம் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி ஓடிஐ கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் வின் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.